பாகிஸ்தானுக்கு எதிரான 4வது T20 ஆட்டத்தை 7 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு நியூசிலாந்து அணி. இந்த போட்டியில 44 பந்துகள்ல 72 ரன்களை குவிச்சிருக்காரு காரில் மெச்சல். 163.63 அப்படிங்கிற அபாரமான ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு வழிவகுத்திருக்கிறாரு காரில் மெச்சல். இவரோட ஃபார்ம் நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு உதவுனதாவே பார்க்கப்படுது. டேரில் மிச்சல் ஐபிஎல்ல சிஎஸ்கே அணிக்கு விளையாட இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பிராக்டிஸ் செஷன்ல இருந்து கோலி லீவு கேட்டிருக்க விஷயம் நெட்டிசன்களால வேகமா பகிரப்பட்டு வருது. வர்ற ஜனவரி 22 ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற நிலையில அந்த நிகழ்வுல பங்கேற்க இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான பயிற்சியிலிருந்து லீவு கேட்டிருக்கிறாரு விராட் கோலி. கோலியின் கோரிக்கையை ஏற்று ஜனவரி 22 மட்டும் லீவு கொடுத்திருக்கு பிசிசிஐ. அண்டர் 19 உலகக்கோப்பை தொடர் தென்னாப்பிரிக்காவில் நடந்து வருது. இந்த தொடரில் பங்கேற்கும் அணிகளோட கேப்டன்கள் கிட்ட கிரிக்கெட்ல உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு அனைத்து வீரர்களுமே ஒரே பதில கோலி அப்படிங்கிற பெயரையே சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கு பிசிசிஐ. அந்த வீடியோவை பகிர்ந்து கொண்டாடி வர்றாங்க கோலியின் ரசிகர்கள். இந்த அணியின் இளம் வீரரான ரிங்கு சிங் தோனியின் பினிஷர் இடத்தை பக்காவா ஃபில் பண்றாருன்னு பரவலா சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில ரிங்கு சிங்க லெப்ட் ஹேண்டட் தோனின்னு சொல்லி புகழ்ந்திருக்கிறாரு இந்திய அணியின் நட்சத்திர பவுலர் அஸ்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.